biru satin, jadi yang matang. Kau pernah lihat orang
கருணாநிதி நேரடியா பதில் சொல்லிருக்காரு சொல்லுங்க. அது என்ன எழுத்துனே தெரியாம சுழிச்சு சுழிச்சு எழுதி விடுது. என்ன பேசுறது இந்திய அரசு நிலைப்பாடு உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா இல்லையா? ஒரு பத்திரிகையாளர் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மனநிலையை வரும்படியாக கருணாநிதி யாரு யாரு பரவாயில்ல. என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி என் இனத்துக்காக போராடுகிற என் தலைவர் அழிஞ்சாலும் சரி என் குடும்பத்துக்காக போராடுகிறார். வரலாறு எங்க இருக்குது? பிரபாகரை சர்வாதிகாரி தீவிரவாதி என்கிறது, கருணாநிதி தலைவன்கிறது. என் அருமை தம்பிகளே, பிரபாகரன் இந்த இனத்தின் தலைவன், கருணாநிதி இன தலைவன். சிறைப்படுத்தினது. தொடர்ந்து எங்களை எல்லாம் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தியது.
தம்பி முத்துக்குமார் தன் அளப்பரிய உயிரை தியாகம் செய்து இந்த மண்ணிலே ஒரு எழுச்சியும் புரட்சியும் இளம் உள்ளங்களிலே விதைத்து எழுப்பிவிட்ட அந்த அத்தனை மாணவ சக்திகளையும் கல்லூரியையும் விடுதியையும் விடுமுறை செய்து உள்ளே வீட்டுக்கு அனுப்பியது. இதைவிட இந்த இனத்துக்கு துரோகம் கருணாநிதி செய்ய வாய்ப்பு பாருங்க. ஒரு செய்தி முத்துக்குமார் ஒரு மாபெரும் ஒரு மர தமிழனுடைய உயிர் தியாகத்தை ஒரு செய்தியாக சன் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி ஒரு பத்திரிகை எழுதியது உண்டா? அப்புறம் பச்சை துரோகம் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி செய்தி உண்டா, பேச்சு உண்டா? நாம மட்டும் பேசிட்டு அன்னைக்கு நான் சிறைப்படலைன்னா பாராளுமன்றத்தில் இந்த கனிமொழியோ இந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ மீனவர் பிரச்சனையை பத்தி பேசிக்க போறாங்களா? யார் பேசணும் பேசுறாங்களா? இந்த நாந்தனோட எப்பவுமே இனத்தை பத்தி ஏன் பேசணும்? இப்படி பேசாம காரடா என் மொத்த இனத்தையும் கொண்டு குஞ்சுக்கிட்டே. இன்னைக்கு இந்த நாதேரிப்பை நாட்டில் புழக்க போன இடத்துல பிரபாகர நாடு எடுத்து சண்டை போறான்னு தன் வரலாற்றையே புரியாத ஒரு இனமா நினைக்கிறான். நான் பிழைக்க போன இடத்துல நாடு கேட்கிறேன் மலையாளி சொல்லட்டும்டா, நான் அவனுக்கு வழங்கப்படுத்துறேன். ஒரு கன்னடம் தெலுங்கு சொல்லட்டும், நான் வழங்கப்படுத்துறேன். என் சொந்த அர்த்தம் சொல்லுது, தன் இனம் தன்னுடைய வரலாறே தெரியாத ஒரு ஈனத்தனமான இனமாக இந்த மண்ணை தமிழன் வாழ்ந்திருக்கிறான். பிழைக்க போன இடம் தமிழினம். போர் தொடுத்த அண்ணி அபகரிச்சு என்னை அடிமைப்படுத்தி இன்னைக்கு இது பண்றான். இவன் சொல்றான் நான் பிழைக்க போன இடத்துல நாடு கேட்கிறேன்னு. சோ தமிழனே பேசுறான், புரிய வைக்காத. எனக்கு எவன் சொல்லி கொடுத்தான்? ஈழ விடுதலை, எனது விடுதலை, ஈழ தேசம் உலகெங்கும் பரவி வாழுகிற ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயகம் என்று எனக்கு